பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிற பாதை மிகவும் ஆச்சரியமானது, அது ஆசீர்வாதமானது. நம்ம இந்த 5 நாட்களும் மிக முக்கியமாக சில காரியங்களை கற்று வருகிறோம். இந்த 40 நாட்களில் இந்த 5 நாட்கள் பிரத்யேகமான நாட்களாக நான் உங்களுக்கு என்று பிரத்யேகமாக இந்த வார்த்தைகளை ஆயத்தம் செய்து கர்த்தர் இதை நமக்காக தந்திருக்கிறார். பிளஸ் கர்ஸ். நேற்று தினத்துல பி பார்த்தோம், அங்க சி பார்த்தோம், விட்டுவிட வேண்டியதுல இன்றைக்கு கிவ் அப். அன்ஹோல்சம் கர்ஸ்ல 2வது எழுத்து யூ, சாபமான காரியத்துல 2வது எழுத்து யூ. அன்ஹோல்சம் அப்படின்னா லயிங், பொய்யான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படும் என்றால் கர்த்தர் அதுல பிரியப்பட மாட்டார், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது இல்லைங்க. அன்ஹோல்சம், அது ஹெல்த்தியா இருக்காது. அப்படின்னா பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? அன்பான வார்த்தைகள், லவ்விங். பிளஸ்ல 2வது லெட்டர் எல், லவ்விங். ஒருவரை ஒருவர் நேசிப்பது, அன்பா ஏற்றுக்கொள்வது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரத்தை நீங்கள் வேதாம் வைத்திருப்பீர, புரட்டி வைத்துக் கொள்ளுங்கள். 13வது அதிகாரத்திலே 10வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும். பாருங்க, 8வது வசனம் சொல்லுகிறது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், இல்லையா, சகலத்தை விசுவாசிக்கும், இல்லையா. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பால ஆண்டோட வார்த்தையை சொல்லுங்க, அன்பால பிள்ளைகளை நடத்துங்க, அன்பாக மற்றவர்களோடு பேசுங்கள். அன்ஹோல்சம் வேண்டாம், விட்டுருங்க, தேவையில்லை. அது ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு நம்மை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தனையை பழுது பார்த்து கொள்வோம், தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இந்த 40 நாட்கள் மிகவும் முக்கியமானவைகள். அதில் பிரத்யேகமாக இந்த 5 நாட்களில் உங்களை இந்த 2வது நாளுக்கு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பிளஸ் அண்ட் கர்ஸ். மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள், சாபமான வார்த்தைகளை விட்டுவிடுங்கள். அப்படி என்றால் கெட்ட வார்த்தை, புறங்கூறுதல், தவறான நாவு எல்லாவற்றையும் இருக்கு. மற்றவர்களை நேசிக்கும் இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, கேளுங்க. உங்களை அவங்க தவறா பேசியிருக்கலாம், உங்களை பல முறை திட்டிருக்கலாம், நாசமா போன்னு சொல்லியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்பாக இயேசு இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிற இயேசு இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள். உங்களை ஒருவன் பகைக்கும் முன்பே அவன் என்னை பகைத்தான் என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால உங்களை ஒருத்தர் திட்டிட்டாருன்னா, ஐயோ என்ன திட்டான், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உம்ம திட்டிருக்கான், உம்ம திட்டுறாங்க, அப்படி சொல்லிட்டு விட்டாங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. விட்டுவிட வேண்டியவைகள் அன்ஹோல்சம் வேர்ட்ஸ், பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள், கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் லவ்விங் வேர்ட்ஸ், கைண்ட் வேர்ட்ஸ், இல்லையா. அன்பானது எல்லாவற்றையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். ஆமென். அன்புதான் பிரதான கற்பனைகள் ஒன்று, இல்லையா. ஸோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த அன்பு செய்வோம். கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு பாராட்டினது போல நாமும் மற்றவர்களிடத்துல அன்பு பாராட்டும். அந்த கடன் அல்லாமல் வேற கடன் நமக்கு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம்.